கல்வி கழகத்தின் நேயர்களுக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நான் உங்கள் அரிப் பாஷா இம்தாதி. கல்வி கழகத்தில் கிராமரோட வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த 25th லெசனை ஃபஸ்ட்டு சாப்டருடைய ஒரு புக்கோடைய சாப்டரில் உள்ளதை பார்த்துருப்பீங்க. இப்போ அதே அந்த புக்கோடைய செகண்ட் சாப்டர் உள்ள 11th லெசன் உள்ள விஷயம் பார்த்துருக்கேன். இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கு, இதனுடைய சப்ஜெக்ட் இந்த புக்கு கவனிச்சான்னு கேட்டால் கிடையாது. இது தனியாக நான் இங்கே இண்டிவிஜுவலாக இதுக்குன்னு சொல்லி மேக் பண்ணி ஒரு சப்ஜெக்ட் வச்சு நடத்திட்டுருக்கிறேன். அதனால் புக்கில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான் இங்கே நடத்தப்படுதுங்கிறது கிடையாது. இங்கே வெவ்வேறு சப்ஜெக்ட் இந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி நிறையா சேஞ்ச் பண்ணி நடத்துகிறேன். இங்கே சின்ன குழந்தைகளிலிருந்து வயதான ஆட்கள் வரைக்கும் வராங்க. சின்ன பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், அப்புறம் ஆண் குழந்தைங்க, அதே மாதிரி ஆண்கள், அப்புறம் டீனேஜ் உள்ள வயசு உள்ள ஆட்கள், அப்புறம் பெண்கள், அப்புறம் வயதான ஆட்கள் எல்லோரும் படிக்க வராங்க. படிக்கணும்னு நினைக்கிறவங்க இன்ஷால்லா இதை காண்டாக்ட் நம்பர் போடுறேன், காண்டாக்ட் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா வாங்க படிங்க இன்ஷால்லா. சரி, இப்போ உள்ள ஒரு மாணவருடைய வீடியோ பாருங்கள். இன்ஷால்லா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தெளிவு கிடைக்கும். அவர் வயசு கொஞ்சம் ஜாஸ்தி தான், உண்மையை சொல்லப்போனால் என்னோட 3 வயசு ஜாஸ்தி தான். ஆனால் இன்னைக்கு கிராம வரைக்கும் வந்திருக்காரு, கிட்டத்தட்ட 2 வருஷம் வந்து படிக்கிறார். அவர் பேசிக்லேருந்து கரெக்ஷன்ஸ் பண்ணி, அது முன்னாடி அவர் வந்து ஒரு தாவா ஃபீல்டில் இருந்தவர், பேசிக் இருந்தார். இந்த நான் நியூ ஜென்ரேஷன் மெத்தடில் நடத்துகிறனால அந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணி நம்ம இருக்கிறாருன்னா கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு தஜ்வீத் முடிச்சுட்டு அப்புறம் கிராமரில் நெக்ஸ்ட் லெவல் வந்திருக்காரு. அந்த லெவல் வந்த வீடியோவை இப்போ பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்னுஸுஹா துஃபி ஸபாஹி, காலை நேர நடைப்பயணம். ஹரஜ்னா, ஹரஜ அப்படின்னா வெளியேறினான். ஹரஜ்னா, நாங்கள் வெளியேறினோம். லின்னுஸுஹதி, லினைக்கு நுஸுஹத்து அப்படின்னு சொன்னால் நடப்பது, நடக்கின்றான். லினுஸுஹதி, நடப்பதற்காக. ஹரஜ்னா லினுஸுஹதி, நடப்பதற்காக வெளியேறினோம். ஃபி ஸபாஹி, காலை நேரத்தில். இலா ஹதீகத்தில், தோட்டத்தை நோக்கி. ஃப தஹல்னாஹா, ஃப எனவே. தஹல்னா, தஹல அப்படின்னு சொன்னால் நுழைந்தோம். தஹல்னா, நாங்கள் நுழைந்தோம். தஹல்னாஹா, இந்த பூந்தோட்டத்திற்குள் நுழைந்தோம். மாஷாஅல்லாஹ். வ ஜலஸ்னா, வ இன்னும். ஜலஸ அப்படின்னா அமர்ந்தால். ஜலஸ்னா, நாங்கள் அமர்ந்தோம். தஹத கீழே. சஜரத்தின், மரத்திற்கு கீழே. ஐந்தல் மாயி, ஐந்த அப்படின்னா இடம், மாயினா தண்ணீர், ஐந்தல் மாயி தண்ணீர் உள்ள மரத்திற்கு கீழே நாங்கள் அமர்ந்தோம். ஓகே, மாஷாஅல்லாஹ் மாஷாஅல்லாஹ். இன்னும் தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்தின் பக்கம், இடத்தின் பக்கம். மாஷாஅல்லாஹ். வ இன்னும். நலர்னா, நலர் அப்படின்னா பார்த்தான். நலர்னா, நாங்கள் பார்த்தோம். இலா அஸ்ஹாரின், ஜஹர் அப்படின்னு சொன்னா பூ, அஸ்ஹார் அப்படின்னு சொன்னா பூக்கள், தன்மை. ஏன் அஸ்ஹாரின்? ஏன்னா அந்த இலா வந்திருக்கிறதுனால அந்த வார்த்தையினுடைய கடைசியில் ஜர் பண்ணியிருக்காங்க. மாஷாஅல்லாஹ். இலா அஸ்ஹாரின் ஜமீலத்தின், அழகான பூக்களை நாங்கள் பார்த்தோம். ஏன் ஜமீலத்தின்? அங்கே எதுக்கு ஜர்? இங்கே இலா வந்திருக்கு, நீங்க நாங்கள் சந்தோஷம் அடைந்தோம். ஒருவன், மின் அஸ்திகாயினா, எங்கள் நண்பர்களிலிருந்து ஒருவன் எழுந்தான், சென்றான். இலல் அஸ்ஜாரி, மரங்களின் பக்கம் சென்றான். வா கத்தஃப, வா இன்னும். கத்தஃப, பறித்தான். மின்ஹா ஸஹரன், பூக்களை பறித்தான். வா ஃபாகிஹதன், பழங்களை பறித்தான். வா ஃபாகிஹதன் ஹைதன், ஆயுதன், பழங்களையும் பறித்தான், பூக்களையும் பழங்களையும் பறித்தான். அன, நான். மனஅதுஹு, தடுத்தேன். வல் அஸ்திகாய், வா அஸ்திகாவு ஐதன் மனஅஹு, என்னுடைய நண்பர்களும் தடுத்தார்கள். லாக்கின், என்றாலும். மா ரஜஅ, அவன் விடவில்லை. அவனுடைய செயலை விட்டு அவன் பின்னர், கலிலின் சிறிது நேரத்திற்கு பின்னர், வெளியேறினான். தோட்டத்துடைய சொந்தக்காரன் வெளியேறினான். சாஹிப் அப்படிங்கிற வார்த்தைக்கு நண்பன் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. இந்த இடத்துல தோட்டக்காரனை கவனிச்சு சாஹிப் தோட்டத்துடைய சொந்தக்காரன் அப்படிங்கிறதுனால இங்க சாஹிப் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப லொஹர, வெளியேறினான். சாஹிபுல ஹதீகத்தி, தோட்டத்துடைய சொந்தக்காரன் வெளியேறினான். கேட்டான், ஹூனா அவனிடம் கேட்டான். யாரிடம்? அந்த பதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நபரிடம் கேட்டான். பாரகல்லாஹ். அனுமதி இல்லாத போது.
அதித்து லக் நான் உனக்கு அனுமதி அளித்தேனா ஆன நான் மா அதித்து அனுமதி அளிக்கல சும்ம பிறகு அகதஹு எடுத்தான் இந்த அகதா அப்படின்னு எடுத்தான் இந்த இடத்துல அகதஹு அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு இந்த சூழ்நிலையை கவனிச்சு அவனை பிடித்தான் அப்படிங்கிற பொருத்தத்தை நம்ம கொடுக்கணும் சும்ம என்னும் அகதஹு அவனை பிடித்தான் அவனை அடித்தான் இப்ப இந்த சம்பவத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள்ல ஒருவர் தன்னுடைய நண்பருக்கு உபதேசம் செய்கிறார் யா அஸ்திகாயி ஓ என்னுடைய நண்பர்களே அஹது ஷையின் பொருட்களை ஷையுன் அப்படின்னு சொன்னா பொருட்கள் வஸ்துக்கள் இப்படி அதுக்கு நாளை அர்த்தத்தை குறிக்கும் அஹது அஹது ஷையின் பொருட்களை எடுப்பது பி கைரி எதிரின் அனுமதி இல்லாமல் பொருட்களை எடுப்பது பழக்க வழக்கத்தின் இஸ்லாமிக் ஒர்க் என்ன பண்றீங்க?